இனி விரிவான செய்திகள். கொரோனா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் அதிகமுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய ஆறு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடல் மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர், கொரோனா பரவலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு 23,000 கோடி அவசர தொகுப்பு நிதியை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த தொகுப்பு நிதியை பயன்படுத்தி மாநிலங்கள் மருத்துவ உள்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கிராம பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் புதிதாக கொரோனாவால் 80% பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த இந்த மாநிலங்கள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். कुछ राज्यों में केसेस की बढ़ती हुई संख्या अभी भी चिंताजनक बनी हुई है। साथियों, आज जितने राज्य, 6 राज्य आज हमारे साथ हैं, इस चर्चा में शामिल हुए हैं, पिछले हफ्ते के करीब 80% नए केसेस आप जो इन राज्यों में है उन्हीं राज्यों से आए हैं। 84% दुखद मौतें भी इन्हीं राज्यों में हुई है। शुरुआत में विशेषज्ञ ये मान रहे தொற்றை கண்டறிய பரிசோதனைகளை அதிகரித்து உரிய சிகிச்சைகள் அளிக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படும் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்களிடம் பிரதமர் அறிவுறுத்தினார். पूरे देश ने उसको लागू किया हुआ है और उसका एक अनुभव भी हमें है, जो आपके लिए भी टेस्टेड एंड प्रूवन मेथड है। टेस्ट, ट्रैक और ट्रीट और अब टीका। टेस्ट, ट्रैक, ट्रीट एंड टीका, इसी वैक्सीन की हमारी रणनीति फोकस करते हुए हमें आगे बढ़ना है। माइक्रो कंटेनमेंट जोन्स पर हमें विशेष ध्यान देना होगा। जिन जिलों में पॉजिटिविटी रेट ज्यादा है, जहां से नंबर ऑफ केसेस ज्यादा आ रहे हैं, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கு ஆக்ஸிஜன், ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு உயிரிழப்புகளை குறைத்து நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கு தடுப்பூசி ஒதுக்கீடு மிகவும் குறைவாக உள்ளது என்று தெரிவித்த முதலமைச்சர், சிறப்பு ஒதுக்கீடாக மாநிலத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வழங்கியது போல தகுதியுடைய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மத்திய அரசு கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொடர்பான அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். கொரோனா பரவல் சூழலில் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகள் நடத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். பெருந்தொற்றை கையாள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தாா்.